என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இனிய நெஞ்சங்களே வணக்கம். இந்த படத்தில் செந்தூர பாண்டியாக தோன்றி நட்புக்காக நடித்துக் கொடுத்த என் இனிய நண்பர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சொம்பு மோர் கொண்டு இந்தப்பா மோர் எனக்கு எனக்கு நம்ம விசயராஜ்கிட்ட கர்தாசி வந்திருக்கு படிங்க படிங்க படிக்கலாம் காலெல்லாம் வலிக்குது படிக்கிறதுக்கும் காலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கே படிங்க கொஞ்சம் காபி தண்ணி குடிக்கறியா குடிச்சிட்டு படிக்கிறேன் ஜே என்ன ஆளாளுக்கு காப்பு தண்ணி கொண்டா கலனி தண்ணி கொண்டான்னுக்கிட்டு இப்ப நீங்க மரியாதையா படிக்கல பொழுதுக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் படிங்க என்னத்தா இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிட்டு படிக்கிறேன் 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 என்னம்மா உங்களெல்லாம் பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு என்ன என்ன இல்ல விசயராஜ் படிப்பு முடிச்சிட்டு ஊருக்கு வரானா ஐயோ என்ன நீ கையில குடுக்கற இங்க கூட கூடாது கண்ணத்துல உள்ள வர போறானே சந்தோஷத்தை கொடுத்தா கழவனுக்கு எனக்கு கை வரல என்னடி இந்த குதி குதிக்கிற என் பிள்ள வரா நான் குதிக்கிறேன் உங்களுக்கு என்ன ஸ்டாப் வணக்கம் சாமி வாங்க 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 சின்ன புத்து பொழுது போல பாரு அதான் கொஞ்ச நேரம் கூட ஆடு புலி ஆட்டம் ஆடலான்னு கூப்பிட்டேன் வேண்டாங்க சாமி ஐயோ வேண்டாங்க சார் அவர் என்ன குஸ்தி போடவா கூப்பிடுறாரு ஆடு புலி ஆட்டம் ஆடுறதுக்கு தானே கூப்பிடுறாரு வா அப்படி உக்காரு இப்போ தலைவர் புலி நீ ஆடு மாடு போட வையண்டா காய நடத்துற வேண்டது நடத்துறன்ற சின்னமுத்து இப்ப என்ன பண்ற ஆடு புலி ஆட்ட ஆடுற ஐயா ஐயா நீ என்ன தொழில் பண்றேன்னு கேக்குறாரு செருப்பு தைக்கிறேன் ஏதாச்சும் படிச்சிருக்கியா ஒரு எழுத்து படிச்சிருக்கீங்க படிக்கலன்னா இவன் நெத்தியா பார்த்து ஏபிசிடி படிச்சுக்க இன்னைக்கு என்னடா நெத்திலையே ஏ பா ஆடு எனி டவுட் ஆமா உன் பையன் ஏதோ செட்டியார் பொண்ணு காதலிக்கிறானாமே அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சாமி ஒண்ணு இல்லைங்க சாமி தப்பே இல்ல இந்த உலகத்திலேயே காதல் ஒண்ணுதான் ஜாதி மதத்தை ஒண்ணு சேர்க்குது அதே மாதிரி உன் பையன் நம்ம ஊர்ல ஜாதி மதத்தை ஒண்ணு சேர்க்கறான் சேர்க்கட்டும் இனிமே நம்ம ஊர்ல நீங்க செருப்பு தேங்க நான் இஸ்திரி பண்றேன் ஊர் உருப்பிட்ட மாதிரிதான் விளையாடுற ஐயய்ய ஆடு மாட்டிக்கிடுச்சே வெட்டிடலாமா
மாட்டிக்கிச்சுல வெட்டிர வேண்டியதுதான் இதெல்லாம் போய் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு வெட்டிருங்க வேணாங்க சாமி விட்டுருங்க சாமி சாமி வேணாங்க சாமி சாமி கை எடுத்து கும்பிடு வேணாங்க சாமி விட்டுருங்க சாமி 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 இதை விட்டுங்க இதை விட்டுங்க சாமி விட்டுங்க விட்டுங்க வேணாங்க சாமி விட்டுங்க சாமி செருப்பு தைக்கிறவனுக்கு காதலா ஆடு க்ளோஸ் அப்ப பிரியாணி போட்ற வேண்டியதா இங்க வேற மதுர வீரசாமி இவன் ஒரே மகனை துடிக்க துடிக்க கொண்டு போட்டா அந்த படுவாவி பொன்னம்பலம் இப்ப இந்த ஊர் சனங்களை எல்லாம் மனம் போன போக்குல கொன்னு கூச்சிக்கிட்டு இருக்கான் அவனை தண்டிக்கிறதுக்கு சனங்களுக்கும் சக்தி இல்ல சட்டத்துக்கும் சக்தி இல்ல ஏம்பா உனக்குமா சக்தி இல்ல அரசன் பட்டி வந்துருச்சு அவங்க அவங்க சாமானங்களை சரியா இருக்கான்னு பாருங்க ஐயோ கண்டிட்டே இந்த சாமரத்தை காணா ஏன் சாமரம் எல்லாம் சரியா இருக்குப்பா ரொம்ப சந்தோஷம் அம்மா என்னவே பொண்ணு தானே விழுந்தது பாறைகள் விழுந்த மாதிரி கத்துற இதுக்கு பாறைகள்லயே விழுந்திருக்கலாங்க யோ பெட்டி எடுக்கலல்ல நாந்துக்கலல்ல எப்ப மேல விழுவான அலையறானுங்க டேய் யாரே அலையறது இவ பெரிய பாக்தாத் பேரழகி சிப்படி டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அம்மா தாயே நீங்க நினைக்கிறது காய போடலாம் வீட்ல போய் வெச்சுக்கங்க தயவு செஞ்சு பஸ் விட்டு இறங்க அம்மா வணக்கம்மா ஹாய் விஜய் என்ன விஜய் பஸ் விட்டு இறங்கும் போதே கணத்துல கை வச்சுட்டு வர்ற ஹாய் இங்கிலீஷ் பாடா ஆ போய் என்னங்கடா ஓட்ட மாட்டு வண்டி வச்சுக்கிட்டு இவ்வளவு திமிரா உன்னதான் ஓட்ட வண்டி எங்கிறது ஸ்டான் ஏறாத மலையெல்லாம் ஏறும் அப்ப எந்த வண்டி முதல்ல ஊருக்குள்ள போகுதுன்னு பாக்கலாமா பாக்கலாண்டி நான் முதல்ல ஊருக்குள்ள போய்ட்டா ஏ செருப்ப கழட்டி உன அடிப்பேன் சம்மதமா நான் முதல்ல போய்ட்டா அப்படியே உன கட்டி புடிச்சு இச்சு இச்சுன்னு இங்கிலீஷ் மத்த கொடுப்பான் விஜய் சம்மதமா சம்மதம் ஏய் நீ பின்னாடி உட்காரு நான் ஓட்டுறேன் ஏய்
ஆடு. இப்ப என்னடி சொல்ற? அவன் என்ன சொல்றது விஜய்? பந்தை எப்படி முன்னால வந்து ஜெயிச்சிட்ட? கட்டி புடிச்சு இங்கிலீஷ் பதம் கொடு. ஒன்லி லிப்ஸ். யா. கண்டரத்துல வாய் வச்சா நாய்க்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. யூ ஸ்டூபிட். தங்க. ராதா வந்துட்டா. என்ன பெத்த ராசா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கம்மா. பரீட்சையில நல்லா எழுதிக்கல? நல்லா எழுதிருக்கேன்ப்பா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். இரு 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 இரு. ஊர் கண்ணெல்லாம் உன் மேலதான் பட்டிருக்கும். அறிவுமணி மைனரையா இன்னைக்கு என்ன நெத்தியில பி பீனா பி ஃபார் பண்ணி அடே நாளைக்கு வயசுக்கு வர போறாங்க. இதையே முன்னாலே சொல்லல. ஐயா வந்துட்டாங்க. அந்த மூணு பொண்ணுங்களுமா? நம்ம சின்னம்மாங்க. சின்னம்மாவா? வாங்கம்மா. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? வரும்போது இவ்ளோ கோமா வராளே. அடே கப்பா, தலை என்னமா சுடுது? ஏப்பா பட்டணத்துல என்ன தேய்ச்சு குடிச்சா இல்லையா? ஹாஸ்டல்ல இருக்கலாம், வசதி இல்லப்பா. ஐயோ மெதுவா அப்பா, வலிக்குதுப்பா. இல்ல இந்த காலத்து பசங்களே அப்படித்தான், லேசா தட்டா கூட அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லுவீங்க. ராசே, உன் வயசுல நான் எப்படி இருந்தா தெரியுமா உனக்கு? எப்படி இருந்தீங்க? உங்க அப்பா பார்த்தா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கால கூட புல்லு கட்ட தேடிட்டு ஓடுண்டோய். இவங்க மாடு பிடிக்கிற வீரத்தை பார்த்துத்தானே நானே மயங்கினேன். ஆடா 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 ஆடா, என்னமா பிடிப்பாக? ஏ கிழவி, சும்மா பழசெல்லாம் நினைச்சு கனவு காணாத. கொஞ்சம் மோர் தெரியல இங்க இருக்க. அங்க என்ன பார்வை? பாட்ட சாட்டமா வயசு பையன் ஒருத்த வீட்டுல இருந்த கூடாது. வந்துருவீங்களே, உறவுத்தரத்துக்கு மோறு வேணும் சோறு வேணும். ஆமா, நீதான் அதிசயமா ஆம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்கியாக்கோ. ஆமாடி, அதிசயமா தான் பெத்து வச்சிருக்கிற. மோரமல்ல கீரமல்ல பாடி. அவ பார்வையே சரியில்லை. பைய குளிச்ச உடனே நல்லா ஒரு பொடி மிளகாய் எடுத்து ஜஸ்தி சுத்தி போடு. அவ காலடி மண்ணை எடுத்துட்டு வந்துடுறா. ஓடு ஓடு ஓடு. படியில உட்கார்ந்திருக்கீங்களேன்னு பிச்சை போட்டு பன்னு வாங்கி தின்னுங்க. ஏண்டி கோயிலுக்கு வர மாதிரியா வந்திருக்க? ரிக்கார்டன்ஸ் ஆடுற மாதிரி வந்திருக்க. ட்ரெஸ்ல முன்னாடி பாதையை காணும், பின்னாடி முழுசா காணும். ஏண்டா இப்படி அரையங்கரமா உள்ள போனா என்னடா நடக்கும்? புள்ள யாரு பயந்து திருச்சி ஓடிடுவாரு.
நான் ட்ரெஸ்ஸோட வருவேன் ட்ரெஸ் இல்லாமையும் வருவேன் அது என்னோட இஷ்டம் உங்களுக்கு எங்கடா தெரியுது புள்ளையாரே 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 ஓடக்கட்டு மாட்டேங்க என்னங்கடா திமிரா பிள்ளையாரு உடைக்கட்டு மாட்டேங்கா தேங்கா தேங்கா திருக்கணி தேங்கா பொண்ணு மணி கண்ணு மணி போகாதடி ராங்கா 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 போகாதடி ராங்கா பிள்ளையாரு பிள்ளையாரு உடைக்கட்டு மாட்டேங்கா பொண்ணு மணி கண்ணு மணி போகாதடி ராங்கா உள்ளுக்குற பொண்ணுக்குல தான் ஓ பொண்ணு அலையணும் குளுக்குற பொண்ணுக்குல தான் பொம்பிட்டு நீ ஓடணும் புள்ளையாரே உடைக்கட்டு மாட்டேங்க பொண்ணு மணி கண்ணு மணி போகாதடி ராங்க புள்ளையாரே புள்ளையாரே உடைக்கட்டு மாட்டேங்க தேங்கா தேங்கா திருக்கணி தேங்கா பொண்ணு மணி கண்ணு மணி போகாதடி ராங்க ராங்கா ராங்கா போகாதடி ராங்கா எங்க சினிமா கிட்ட என்னமோ விளையாட்டு காட்டினியாமே ஏண்டா கண்ணா நாம கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமா
எங்க அண்ணன் யார் திருமாடி செந்தூர பாண்டி நான் ஒரு தம்பி ஜாக்கிரத ஏப்பா விசேராசு உனக்கு எதுக்குப்பா ஊர் வம்பல்லாம் படிச்ச படிப்புக்கு சம்முன்னு ராசா வாட்டம் இருக்கிறத விட்டுவிட்டு அந்த பொறுக்கி பாய் தங்கச்சிக்கிட்ட எதுக்கு தகராறு வச்சுக்கிற அட என்னமா அது அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எங்களுக்கே பிச்சைப்படுவா அவ திமிர் அடக்காம விட போறது இல்ல அப்படி போடு ஏப்பா நாய் கடிச்சா அத நம்ம திருப்பியா கடிக்கிறோம் அது மாதிரி நினைச்சிட்டு விட்டு கண்ணு உங்க அண்ணன் ஆத்திரத்துல செஞ்சிட்டு இப்ப ஜெயில கிடந்து அல்லாடுறது எனக்கு பத்தாது அடி ஏண்டி சும்மா நடுங்கி சாகுற நம்ம பிள்ளைங்க ரெண்டு ரெண்டு சிங்க குட்டிங்க வீணா வம்புக்கு போக மாட்டானுங்க எவனாவது வம்புக்கு வந்தா வெட்டி கூறு போடாம விட மாட்டாங்க அப்படி சொல்லுங்கப்பா நல்லா இருக்கு நீங்க பேசுறது நீங்களே அவன் கையில ஒரு அருவாள் எடுத்து கொடுத்து அனுப்பிடுவீங்க போல இருக்கே வாய முடிக்கிட்டு சாப்பிடுங்க வாய முடிட்டா எப்படி இது சாப்பிடுறது அதானே என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்க அப்பறம் மகனோ சாப்பிடுங்க டேய் நம்ம விஜய் அடிக்க அடியால் அனுப்பினால நம்ம கார சானியால் அடிப்போம் ஆரம்பிங்கடா இருக்கிற சாணி எல்லாம் அவ காரணம் தான் இந்நேரம் வாழ்க்கையே வெறுத்திருப்பா நமக்கே என்ன நாத்தம் போகல அள்ளி ராணி ஹார்ன் அடிச்சா நம்மளாம் ஒதுங்கி போயிடணுமா அப்படியே வாங்கடா ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்ல வெண்ணால சரியாயிடும் இந்த மருந்து வாங்கி கொடுங்க நீங்களும் பக்கத்துல இருங்க நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் வந்து சொல்ற போட சரி வேணாண்டா ஏதாவது உங்களுக்கு முடியுண்டா எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் போட தள்ளி உட்காரு Hello
ஆண்டு எவ்வளவு திமிருந்தால் எங்க முத்து மீது காரை மோதி காலை உடைத்திருப்பார். இப்ப நாங்க உன் வாழ்க்கைய முடிய போகுது. வேணாம், என்கிட்ட விளையாடாதீங்க, உயிரோட இருக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவடி? நாங்க விளையாடுறதுக்கு நீ என்ன கிரிக்கெட் என்னடா அது? குடிக்கத்தனமா? விஜய், இந்த விஷயத்தில் நீ தலையிடாதே. தலையிட்டால் நமது நட்பு சிதறிவிடும். நீ போ. ஏய் விஜய், ஒரு பொண்ணுக்கு உயிரை விட மானம் தான் பெருசு. நீ இப்படி அறகுறையா தெருவில் போனனா இந்த ஊரே உன்னை பார்த்து சிரிக்கும். இந்தா இத போட்டுக்கிட்டு போ. இத பார், இனிமேலாவது உன் பணத்துமரை அடக்கி வச்சுட்டு ஒரு பொண்ணா அடக்க ஒடக்கமா நடந்துக்க. என்ன பா டேய், ஐம் சாரிடா. அவ என்னதான் திமிரா நடந்துக்கிட்டாலும் ஒரு பொண்ணு மானத்தோட விளையாடுறது ரொம்ப தப்புடா. ஜெய் அஞ்சினேயா, ஜெய் ஜெய் அஞ்சினேயா. கபடி 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 யா டென்னிஸ். ஏய், நானு வரே எனிய சேர்த்துக்கிறீங்களா? சும்மாரா, இது ஆம்பளைங்க ஆடுற ஆட்டம், நீ வீட்டுக்கு போய் பல்லாங்குழி ஆடு. ஏய் விஜய், பாரதியார் என்ன சொல்லிருக்காரு? ஓடி விளையாடு பாப்ப, ஒரு குழந்தையை வையாதே பாப்ப அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த குழந்தைய வையாதரா, வந்துருமா? நாடமாட்டா. ஏன் என் கூட அண்ணா தோத்துருவேன்னு பயமா? பயமா? செந்தூர பாண்டி தம்பிக்கா, வாடி. எல்லாருமா? விஜய், நீயும் நானும் மட்டும்தான் ஒத்தக்கு ஒத்த. சொத்த பசங்களோட நான் ஆடுறது கிடையாதுப்பா. ஆன்லி வித் ஹீரோ. நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான், நீ விளையாடுறா, நாங்க ஓரமாந்து பாக்குறோம். முதல்ல நீ வா. கபடி 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 கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி இங்கிலீஷ் படா கபடி 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 எப்படி சிப்படி டென்ஷன் பண்ணிட்டா கபடி 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 ஆவ் ஏய் என்ன நீ அழுவுன ஆடிட்டு இருக்க ஆத்தாடி இவ கூட ஆட முடியாது பா இப்பதான்டா தெரியுது ஆம்பளைங்க பொம்பளைங்கிட்ட எதுக்கு தோக்குறாங்கன்னு எது விஷயம் இருக்கிறவங்க கபடி 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 என்னடி தூக்கத்துல கபடி ஆடுற கபடியா ஐயோ அது அது வந்த நீ கபடினா எனக்கு ரொம்ப பிடிக்குமா அதான் அதுக்காக இப்படியா ராத்திரியில பெசாம் படுத்து தூங்குடி கபடி 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 ஐயோ ராசா என்ன ராசா நடச்சாமத்துல கபடி ஆடிக்கிட்டு இருக்கே அது ஒண்ணுலமா நேத்து பூரா ஃப்ரெண்ட்ஸ்களோட கபடி ஆடிட்டுதானா அந்த நினைப்பு அவ்வளவுதான் இல்லப்பா நீ எதையோ பார்த்து பயந்துருக்க ஆமா நான் என்ன பண்ணுவேன் மதுரை வீரசாமி உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறேன் என் புள்ள மேல காத்து கருப்பு அண்டாம பாத்துக்க படுத்துக்கப்பா மொத காரியமா விடிஞ்சதும் புள்ளைய கூட்டிட்டு போய் மந்திரிக்கணும் வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா 70 வயசு கிழவன் 20 வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பாவண்டா ஒண்ணுமே புரியல உலகத்துல ஏண்டா அழுற அந்த கிழவனுக்கு தாலி கட்டும் போதே கை நடக்கிச்சே முத ராத்திரி என்னடா பண்ணுவான் ரொம்ப பாவமா இருந்தா சொல்லு என்ன மாதிரி ஒரு வாலிப பையல பார்த்து சப்ஸ்டிட்யூட் உள்ள அனுப்பிடுங்க ஏண்டா பசங்களா கிழவனா உங்களுக்கு கிண்டலா போச்சா என் முன்னாடி மட்டும் ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லிட்டோம் வெடிஞ்சா குழந்தைடா ஓல்டிஸ்ட் கோல்டு டாய் பயங்கரமா இருப்பான் போல் ஒரு கிழவன் அப்பா யாரும் இல்ல டேய் தொடரடா சிச்சி டேய் நான் என்ன பிஸ்கட் கலையற நாய் குட்டியா இத எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே கொஞ்சம் முன்னாடி நீ பேசின டயலாக் தான்டா ஒண்ணுல சும்மா வந்து பட்டாம்பூச்சி இல்ல சி போடா அவள் அனுப்பியது கடிதம் அல்ல உள்ளம் நண்பா இடையில் ஏற்பட்ட தலைகளுக்காக வருந்துகிறோம் எடுத்து படி ஒரு புடி புடி
ஏய் விஜே, நான் உன்னை காதலிக்கிறேன். நீ என்ன காதலிடா, ப்ளீஸ். சம்மதம்னா, அது கடையாளமா ஓடி வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடு. அன்பு மீனா. ஐய், இங்கிலீஷ் படா. ஏய், இப்போ என்னடா பண்ண போறா? ஓடி போய் முத்தம் கொடுக்க போறியா? சீ போங்கடா. ஏய், உன் லவ் லெட்டர் வருதுடா. என்னவா? நம்மள பார்த்து வரா? ஐயோ. அப்பா என்னப்பா இது ரொம்ப பலமா இத பாரு இந்த வேலையெல்லாம் இங்க வெச்சிக்காத அப்புறம் நான் இடிச்சானா நீ தாங்க மாட்ட இங்க இடி தாங்கற நான் என்ன பார்க்கலாம் அப்படியே இத வர ஐ இங்கிலீஷ் படம் जाग कर दा। इंगे पोरे। ये लेटर के बदल। हाँ? ब ब ब बदला? अच्छे यो। आल विडे। विजय 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 विजय। பாப்பா எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கறியா கையடா நீ என்ன அவளுக்கு மச்சானா கையடா எடுக்கலனா என்னடா செய்வ ஆ என்ன விஜய் நான்
இவ்வளவு தூரம் ஓடி போய் அந்த மலையை தொட்டுட்டு வந்திருக்க, நீ பாட்டுக்கு எங்கேயே உட்கார்ந்திருக்க? மீனா, மனசுக்கு பிடிச்சவகிட்ட தோக்குறதுல கூட ஒரு சுகம் இருக்கு. அப்படிங்களா? அப்படித்தான். மீனுக்குட்டி, இப்ப நான் ஓடி இருந்தேன்னு வச்சுக்க, நீ தோத்துருப்ப. தோத்துருந்தேன்னா ஓ நான் அழுதுருப்ப. மீனா, விளையாட்டு கூட உன் கண்ணுல கண்ணீர் வர்றத என்னால தாங்கிக்க முடியாது. இத போய் பொன்னம்பலத்துக்கிட்ட சொல்லணும். என்ன என்னால தாங்கிக்க முடியாது. அம்மா ஏண்டா எம்பட்டு திமிர் இருந்தா இந்த பொன்னம்பலம் தங்கச்சி மேலே கை வைப்ப. நாயி எலும்பு துண்டுக்கு ஆசைப்படலாண்டா, ஆட்டுக்குட்டிக்கு ஆசைப்பட்டா அடிபட்டு தான் ரூம்ல போட்டு போட்டுடா. அந்த சவுக்க இந்தாங்க தலைவர தடுப்பா. பொன்னம்பலம், நீ செய்யற அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லையா? எது அநியாயம்? நம்ம ஊர் பஞ்சாயத்து முடிவு என்ன? நம்ம ஊர்ல ஒருத்தன் ஜாதி விட்டு ஜாதி பேசுறதே தப்பு. உன் பையன் ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சிருக்கான்னா எவ்வளவு பெரிய தப்பு. அதுவும் யார காதலிச்சிருக்கான்? தலைவருடைய தங்கச்சிய சும்மா விடலாமா? தூக்கி போட்டு மிதிக்க வேணா? இப்ப உன் புள்ள செஞ்ச தப்புக்கு என்னைய தண்டனை? அப்பன் கையிலே சவுக்க கொடுத்து புள்ளைய அடிக்க வைக்க வேண்டியதுதான். அதான் தண்டனை. ஆமா தலைவரே, அதான் தண்டனை. இப்ப என்னயா சொல்ற? நீ அடிக்கிறியா இல்ல நான் அடிக்கட்டுமா? நானே அடிக்கிறேன், நான் அடிக்கிறேன். டேய் சட்டையை கேட்டுறா. இந்த ஊரை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, தெரிஞ்சு எப்படி செஞ்ச?
அவ பட்டி நீதான் கெடப்பா நம்ம பக்குவம்மா பெத்தெடுக்க பதியம் தான் இருப்பா முச்சடக்கி முக்குள்ளிச்ச முத்த போல காப்பா அவ முந்தான நயில் தொட்டில் கட்டி முன்னொரு குடுப்பா பெத்த புள்ள துடிக்கும் போது புரிஞ்சிக்காம பெத்த மனச தவிக்க விட்ட பாவி அடாதடா ஐயப்பா அடாதடா அடாதடா மனிதா ரொம்ப ஆத்தம் போட்ட அடங்கிடுவ மனிதா என்ன காதலிச்சது தப்பானதானே கொன்ன சவுக்கால அடிச்சாங்க நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்ட என்னடா இது அம்மா தாயே நீ ஆசைப்பட்டதுக்கே என் பிள்ளைக்கு இந்த கதி என்ன நீ வாக்கப்பட்டு வந்தா என்ன கதியாகும் அடிபட்ட காயம் கூட இன்னும் ஆறல அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டியே இதை யாராவது பார்த்து உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டா என்ன நடக்கும் தயவு செஞ்சு போயிடுமா நீங்க என்ன சொன்னாலும் சரி விஜயனால மறக்க முடியாது அதுக்காக எங்க அண்ணன் என்ன செஞ்சாலும் தாங்கிக்க தயாரா இருக்க ஒன்ன ஒண்ணு செய்ய மாட்டான் தாயி அந்த படுபாவி என் புள்ள தலைய வெட்ட கூட தயங்க மாட்டானே சின்ன பிள்ளைங்க வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க அத ஒரு தரம் என் அனுபவத்துல பார்த்தவம்மானா அந்த கொடுமையவே என்னால இன்னும் மறக்க முடியல நீதான் என் கழுத்துல மாலை போட போற நான் எத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருக்கேன் இப்ப இந்த உரிமாலையை போட்டுட்டு ஓடிடலான்னு பாக்குறியா? ஏ பாண்டி, ஊரறிய எப்ப என் கழுத்துல மாலை போட போற? அது எங்க அம்மா போய் கேளு. நீதானே என்னை கட்டிக்க போற? இதுல உங்க அம்மா அவரை கேட்கணுமா? பாண்டிக்கொரு சோடி கிழி சோடி கிழி
அம்மன் கோயில் சென எழுது அசஞ்சி வரும்போது உள் மனசு தத்தடிக்கும் மறு குழந்தை சமஞ்சதுக்கு மரப்பு கட்டினவன் நீ, அவளை கட்டிக்க போற முறமாப்பிள்ள நீ, அவ மேல கைய வச்சு எவனோ ஒருத்தன் ஆலோலம் பாடுறான், நீ அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உனக்கெல்லாம் எதுக்குடா வேட்டி? பேசாம சின்ன ஆள் பட்டு சேலை வாங்கி இடுப்புல கட்டிக்க. அண்ணே, சேலைய வாங்கி இடுப்புல கட்டுறனா இல்ல தாலிய வாங்கி அவ கழுத்துல கட்டுறனான்னு நாளைக்கு காலைல பார். என்னது வீட்ல யாருக்காக கதவு திறந்து கிடக்கு, போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கு? ஏ கணவி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. எவடி அவ என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு என்னைய அதிகாரம் பண்றவ? நான் தான் அத்தை. அத்தையா? பின்ன என்ன, நான் உங்க மகனத்தானே கட்டிக்க போறேன். அப்ப நீங்க எனக்கு என்ன வேணும்? அத்தைதான் வேணும். அதுக்கு என்னப்பா? இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்குதான் இப்படி ஒத்தையில கடந்து அல்லாடுவீங்க? என்ன தாய் பண்றது, வேற யாரு இருக்கா? நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? உங்க மகன்கிட்ட சொல்லி சட்டை போட்டு என் கழுத்துல ஒரு தாலி கட்ட சொல்லுங்க. உங்களை உட்காத்தி வச்சு வக்கனையா சமைச்சும் போடுவேன், வருஷத்துக்கு ஒண்ணு சத்தம் போடுவேன்ல. அம்மாடி, வருஷத்துக்கு ஒண்ணா? எனக்கும் ஆசைதான், அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாம். ஆமா, பொல்லாத நேரங்காலம். ஏன் கூட சமைஞ்சவளுங்கெல்லாம் வயித்துல ஒண்ணு இடுப்புல ஒண்ணுமா திரியிறாளுங்க. நான் தே தீசுன கையும் வெறும் கையுமா திரியிறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் அத்தை. ஒண்ணு, உங்க மகன்கிட்ட சொல்லி என் கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. இல்ல, அவங்க கழுத்துல நானே தாலி கட்டி போடுவேன். ஆமா. அடியாத்தி, நீ கட்டினாலும் கட்டுபடி ஆத்தா? கட்டுபடி கட்டுவே. முறமாப்பிள்ளனா ஒருத்தன் உயிரோடு இருக்கும் போது வேற ஒருத்தன் உன் கழுத்துல தாலி கட்ட விட்டுருவேனா? வாடி கழுத, வாடி. என்னடா எங்க வீட்டுக்குள்ள வந்து அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு விடுறாவள? பொடி கழுத, வாடினா வாடி. அத்தை, அத்தை, உங்க மகன் கட்டுற தாலி என் கழுத்துல தொங்கணும். இல்ல, நான் தாம்பு கைத்துல தொங்கிடுவேன். அத்தை வாடினா. என்னப்பா உங்க ஆத்தா தலைதறிக்க ஓடியாற? ஏப்பா, என்னமா ஏன் இப்படி ஓடியாற? பாண்டி, பாவப்பா, அந்த மாதிரி குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்தான்னு அவன் மாமங்கார வந்து அவளை அடிச்சு உதச்சு தெருவுல இழுத்துட்டு போறாப்பா. பாண்டி, அவ போகும்போது என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? ஒண்ணு, உங்க மகன் கட்டுற தாலி கயிறு என் கழுத்துல தொங்கணும். இல்ல, நான் தாம்பு கயிற்றுல தொங்கிடுவேன்னு சொல்லிட்டு போனாப்பா. அவளை எப்படியாவது காப்பாத்தணும். இந்தாப்பா. அம்மா, என்னப்பா யோசிக்கிற? நீ என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவிய எனக்கு தெரியாது. அவளை நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வரணும். தாலி வாங்கிட்டு போற முடியும். வாங்கப்பா. நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எந்த பையவும் மேல கை வைக்காங்கிறது நான் பாக்குறேன். என்னங்கடா இங்க வந்த? யார தேடி வந்திருப்பாரு? காதலி தேடி வந்திருப்பார். தேடி வரலடா, அவ கழுத்துல தாலி கட்ட வந்திருக்கேன். கை இருந்ததுன்னு தாலி கட்டுவ? கை விட்டுங்கடா. ஆ!
நாளைக்கு தான் தாலி கட்டறேன்னே நான் இப்போ உன் கண்ணு முன்னாடி தாலி கட்டி குட்டிட்டு போறேன் என்னத்த கிழிக்க போற போடா மரிக்குழுந்து ஏய் மரிக்குழுந்து என்னடி வாய திறந்த மூட மாட்ட வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்ப இப்போ என்னாச்சு என்ன மாதிரி கொடுத்து கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பைத்தியம் நாம விரும்புற பொண்ணை விட நம்மள விரும்புற பொண்ணு கிடைக்கிறதா பாக்கியம்னு சொல்லுவாங்க நீ எனக்கு புண்டாட்டியா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன் அனங்க அணைச்சிட்டு தான இருக்கேன் வளக்கனங்க 25 வருஷம் ஆச்சு ஆனா நேத்து நடந்த மாதிரியே இருக்கு என்னங்க நம்ம முதராத்திரி தான் ஐயோ போங்க நீ பயந்து பயந்து பால் சொம்ப எடுத்துக்கிட்டு உள்ள வந்ததும் நான் கைய புடிச்சதும் நீ பயந்து நடுங்கி போய் பால் சொம்ப கீழ போட்டதும் அப்புறம் நான் உன்னை வந்து ஐயோ என்னங்க நீங்க என்னடி என்னமோ முந்தானாத்து சமைச்சவ மாதிரி இப்படி வைக்கப்படுற என்ன என்ன என்னன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டு ஞாபகம் வந்துருச்சு
இனிமே அவனை பாக்குறதோ பேசுறதோ கூடாது. மீறி போன தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி கூறு போட்டுருவேன். அவன் நல்லவன் இல்லையா இல்ல நல்ல குடும்பத்துல பிறக்கலையா? எனக்கு பிடிக்காதத வீட்டுல மட்டும் இல்ல இந்த ஊர்லயே எவனும் செய்யக்கூடாது. எனக்கு பொண்ணு என்னதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்த கையில பிடிச்சு கொடுக்க தானே போறோம். அது ஏங்க வாசப்பட்டவனா இருக்க கூடாது? ஆமாண்டி, ஆளாளுக்கு இப்படி ஆசைப்பட்டா ஊர் கட்டுப்பாடு என்ன வருது? ஆடு மயக்கிற பையன் அம்பலக்காரன் பொண்ணு மேல ஆசைப்படுவான், வெளுக்கிற பையன் வெள்ளாத பொண்ணு மேல ஆசைப்படுவான். இப்படியே போன ஊர்ல எல்லாரும் மாமா மச்சான் தாண்டி ஆகணும்.
இங்க பார் பன்னி குட்டிக்கும் கண்ணு குட்டிக்கும் எப்பவுமே வித்தியாசம் இருக்கணும் இப்படியே பட்டிக்காட்டுல உட்கார்ந்து மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பேசிட்டு காதல தேவை ஜாதி இல்ல ரெண்டு மனசு அது முதல்ல நீ புரிஞ்சுக்க படிக்க வச்சவனுக்கே பாடம் சொல்றியா நாலு நாளைக்கு வீட்டுல போட்டு பூட்டி வச்சு கஞ்சி தண்ணி இல்லாம காய போட்டா எல்லாம் சரியாயிடும் நாலு நாள் இல்ல 40 நாள் பட்டி போட்டாலும் என்ன மாத்தவே முடியாது நம்ம வில்ல போயிட்டான் என்ன உடனே உங்க வீட்டு கூட்டிட்டு போயிடு இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்ன பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது என்னால மட்டும் உன்ன பிரிஞ்சு இருக்க முடியும்னு நினைச்சியா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போனா உங்க அண்ணன் எங்க அம்மா அப்பவும் உயிரோட விட மாட்டான்
நம்மால யாருக்கும் பிரச்சனை வரணும். நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு எங்கயாவது ஓடிப் போயிடலாம். சரி விஜய், நீ எங்க இருந்தாலும் நான் உன் கூட இருக்கணும். அதான் எனக்கு வேணும். வா போலாம். மழை வட்ட வரைக்கும் கொனார் இங்கே இருந்துட்டு போலாமா? அது சரி, இங்க பாரு, என் ட்ரெஸ் எல்லாம் தொப்பு தொப்பையா நனைஞ்சிருச்சு. குளிர் வேற அடிக்குது, நான் என்ன பண்ணட்டும்? குளிர் தானே, நான் கட்டி புடிச்சுக்கோ. நானே வேற நான் சொல்றேன். இந்த குரும்பு தானே வேணாங்கிறது. சரி சரி, உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி காய போட்டு அப்புறமா எடுத்து கட்டிக்கோ. அப்ப நீ கண்ண முடிக்கிறியா? எதுக்கு? ப்ளீஸ் 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 கண்ணா, கண்ண முடிக்குமா? ஓகே ஓகேயா. என்ன பண்றா, எது பண்றா, ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதே. ஐயோ, என்ன கண்ண கட்டி காய விட்டால? மீனுக்குட்டி, என்னடா பண்ற? ஐயோ, எல்லாத்தையும் வந்துட்டியா? நீதான் எல்லாத்தையும் வந்து காயப்பட சொன்ன. ஏ மீனுக்குட்டி, நான் பார்த்தா பரவாயில்ல, வேற எவனா பாத்துட போறான். இந்த சட்டை கொடுக்குறேன், போட்டுக்கோ. குட் பாய், சொன்ன பேச்சு கேட்ட. ஹாய், ட்ரெஸ் கியூட்டா இருக்கே. ஐயோ, I'm not afraid to die.
மடி மறக்கிறதுக்குள்ள ஆம்பளை மடி சோகம் கேட்குதாடி. தங்கச்சியை கனவுல கூட நினைக்க கூடாது. கனவுல மட்டும் இல்ல, என் வாழ்க்கை போற அவளைய தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப செஞ்ச பாவம் பிள்ளைங்களை சேரும்பாங்க, இப்போ புள்ள செஞ்ச பாவம் ஆத்தா பண்ண சேர்த்தோம். டேய், நாளைக்கு இவன் குடும்பத்தையே உயிரோட சமாதி கட்டுங்க. பக்கத்துல அத்தை மாமா விஜய் மூணு பேர் உயிரோட சமாதி கட்டுறாங்க. அந்த பொண்ணு படம் இதுவாக வேண்டாம் மச்சான், சின்ன வாய்க்கால் பக்கமா குறுக்குலையில் போயிடலாம். சீக்கிரம் கட்டுங்க, செங்கல் தூக்கி வைங்கடா, மழை மழை நாட்டு வேலை பாருமா. Oh!
என்னமா அழகா கட்டிட்டு இருக்கானுங்க. காதலிச்சவனுக்கு சமாதி கட்டினதா கதையில கேட்டிருக்கேன். ஆனா அண்ணா காதலிச்சவன் குடும்பத்தையே சமாதி கட்டுறேன். இனிமே இந்த ஊருக்குள்ள எந்த பயலும் என் தங்கச்சி ஏறெடுத்து பார்க்க கூடாது. இத பார், என்ன என்ன வேணாலும் பண்ணு, எங்க அம்மா அப்பா விட்டுடு, தயவு பண்ணி விட்டுடு. நீ பழி வாங்கணும்னு நினைச்சா என்ன வெட்டி கொண்டுடு, என் புருஷனையும் பிள்ளையும் விட்டுடுப்பா. அது இப்படி ஒருத்தர் விட்டு ஒருத்தர் உயிரோட இருப்பீங்க, அதான் மொத்தமா சேர்த்து சமாதி கட்டுறேன். மறுபடியும் அன்பால சாதிச்சிடலாம், ஆத்திரப்படாம அம்மா சொல்றது கேளுப்பா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, விதைக்கிறவன் ஒருத்தன், வெள்ளாம எடுக்கிறவன் ஒருத்தன், உழைக்கிறவன் ஒருத்தன், உட்கார்ந்து சாப்பிடுற ஒருத்தங்கிற கதையெல்லாம் இனிமே இந்த ஊருக்குள்ள நடக்க விட மாட்டேன். இங்க நீதி நேர்மை இதுக்குத்தான் இடம். இத மீறி எவன் நடந்தாலும் நான் பேச மாட்டேன். அருவாதா பேசு. அண்ணே என்ன மன்னிச்சிடுனே, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னடா சொல்ற? வேண்டாம் வேண்டான்னு தலையால அடிச்சுக்கிட்டேன், இவன் கேட்கல. நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவ மாதிரி கொழுந்து அவளை வெட்டி சாச்சது அந்த குடும்பம். அந்த குடும்பத்துல நமக்கு எதுக்குப்பா வரவு? சுத்தி விளைக்காம விஷயத்த சொல்லுமா? அடி ஏண்டி ஒண்ணுமில்லாத பெருசு படுத்துற? பாண்டி ஒன்னம்பள தங்கச்சி உன் தம்பியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனும் என்னென்னமோ பண்ணி பார்த்தா இவங்களை பிரிக்க முடியல. கடைசியா எங்களை சாகடிக்கிறது முடிவு பண்ணி எங்களுக்கு சமாதி கட்டிட்டான். இதான் விஷயமா? அண்ணா அம்மா பேச்ச கேட்காம இப்படி நடந்துகிட்டேன். டேய் ஏண்டா அப்படி சொல்ற? காதலிக்கிறது பாவம் நினைக்கிறவங்களோட அவங்க அண்ணன். நானும் ஒரு பொண்ண காதலிச்சேன், என் துரதிஷ்டம் அவளோட வாழை எனக்கு கொடுத்து வைக்கல. டேய் நீ விரும்புற பொண்ணு எந்த ஒரு ராணியா இருந்தாலும் சரி, அவளையே உன்னை கட்டி வைக்கிறேன். நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. அந்த செந்தூர பாண்டி என்னடான்னா, நீதி நேர்மை நியாயத்துக்கு தான் இந்த ஊர்ல இடங்கிறான். போற போக்க பார்த்தா அவன் தலைவனாயிருவான் போல் இருக்கு, நம்ம தொண்டனாயிருவான் போல் இருக்கு. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது? ஏயா இந்த பொண்ணை போல சும்மா விட்டுவானா? நீங்க என்ன பண்ண போறீங்க? கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்
இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டு அவன் குடும்பத்தையே ஒழிச்சு கட்டிட மாட்டேன். ஐயோ, ஒரு குடும்பம் உருப்படணும்னா இவர்கிட்ட தான் ஐடியா கேக்குறேன். நானு இவர்கிட்ட தாங்க ஐடியா கேட்டேன். அதனால தான் உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாரா? இப்ப பஞ்சாயத்து கூட்டலாங்களா? எப்பவோ ஓடி போன உன் பொண்டாட்டிக்கு இப்ப கூட்டி என்ன ஏமா? ஐயோ, அது வேற கதைங்க. இப்ப இதுக்கு பஞ்சாயத்து கூட்டலாமாங்கற. அவர் என்ன வேண்டாம்னா சொல்றாருன்னு? சொல்லாதையா, செய்யா. ஆ, பாத்தியா? இதனால அரசம்பட்டி ஊர் சனங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, நாளை காலையில ஊர் தலைவர் வீட்ல பஞ்சாயத்து கூடுது, தவறாம எல்லாரும் கலந்துக்க சாமியோ. விலங்கு விலங்கு விலங்கையா விலங்கையா, என்னடா எதிர்க்கட்சி எடுபடி? நீ எங்கட இங்க வந்தா? வேற வழி இல்லாம தான் இத்தனை நாள் இருந்தேன். இப்ப ஊரே மாறி போச்சு, அதான் நானும் மாறிட்டேன். நெத்தில பாத்தீங்களா, எம் எம் ஃபார் மனிதன், மனுஷன் ஆயிட்டேன். அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதாக முடிவு பண்ணி தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ஏன் சும்மா நிக்கிறீங்க சொல்லுங்களையா? ஒருத்தன் தலையை வெட்டிப்புட்டு ஜெயிலுக்கு போனேன். நீ திரும்பி வந்தா இந்த ஊரு என்ன சொல்லுமோன்னு பயத்துல நெருப்பு கட்டிக்கிட்டு கிடந்தேன். மண்ணள்ளி தூத்துமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உன் காலடி மண் எடுத்து நெத்தியில பூசிக்க தயாரா இருக்குதுப்பா இந்த ஊரு. இனிமே இங்க நல்லது கெட்டதுக்கு தம்பிதான் பொறுப்பு. இந்த ஊருக்கே காவல் தெய்வம் அவர்தான். இன்னையில இருந்து அவர்தான் எங்க தலைவர். அவர் சொல்றதுதான் எங்களுக்கு வேதம். பதவியை தேடி நீ போகலப்பா, உன்னை தேடி பதவி வந்திருக்கு. அதை ஏத்துக்கிறதா நியாயம்? எல்லாத்துக்கும் மேல உன்னையே நம்பி வந்திருக்கிற சனங்களை நட்டாத்துல விட்டுறாதப்பா. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறோமுங்க. செந்தூர பாண்டிய கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க. அடிமையா இருக்கிற எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க. நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் தம்பிய கூட்டியார. சரிங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே வாழணும். பதவியை சுகமா நினைக்கிறவன் தலைவன் இல்ல, சுமையா நினைச்சு உழைக்கிறவன் தான் உண்மையான தலைவன். இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு தலைவனா இல்ல, ஒரு தொண்டனா இருந்து உழைக்கிறேன். என்ன கூட பிறந்தவனா நினைச்சு உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தாவது அதை நான் தீர்த்து வைக்கிறேன். சும்மா கிடந்த சங்க ஊதிக்கெடுத்தான ஆண்டுங்கிற மாதிரி பஞ்சாயத்தை கூட்ட சொன்னீங்க. இப்ப என்னடானா, ஊர்ல உள்ள காக்கா குருவியெல்லாம் செந்தூர பாண்டி விட்டு போய் சேர்ந்துருச்சு. அவன் தேர்தலே இல்லாம தலைவன் ஆயிட்டான். உங்களுக்கு டெபாசிட்டே போயிருச்ச. டெபாசிட் போனா என்ன? வேற என்ன போகணுங்கிற? அவர் மானமே போயிருச்சயா? மானம் தான் பெருசுன்னு நம்ம தலைவர் கவரிமான் மாதிரி கௌரவமா வாழ்ந்துருந்தாருயா? மானம் போயிருச்சுங்கிறதுக்காக நாக்க புடிங்கிட்டு சாக சொல்றீங்களா இல்ல தூக்குல தொங்க சொல்றீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? ஊர்ல ஒரு பையன் இனிமே வாழட்ட முடியாதுண்ணே. வணக்கங்க ஐயா. வாங்கண்ணே, என்ன விஷயம்? ஐயா, எலி வலையானாலும் தனி வலையா இருக்குன்னு சொல்லி வாய கட்டி வயத்தை கட்டி ஒரு வீட்டை கட்டினங்க. அந்த வீட்டை மலைச்சாமிட்டு அடமானம் வச்சு 2000 ரூபாய் கடன் வாங்கினுங்க. வாங்கின கடனுக்கு மேல 2 பங்கு வட்டியும் கட்டிட்டுனுங்க. இப்ப பத்திரத்தை திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க. சரி, இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க. உங்க பத்திரம் உங்க வீட்டை தேடி வரும். சரிங்க ஐயா. நான் மலைச்சாமிட்ட போயிட்டு வரேன். அண்ணே, இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க போக கூடாது அண்ணே. உங்க துண்டை கொடுங்க, காரியத்தை நாங்க முடிச்சுட்டு வர்றோம். என்ன சொல்ற அண்ணே? உங்க பலம் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த துண்ட கொடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. துண்ட கொடுங்க அண்ணே. அந்த துண்டு பசங்களுக்கு இந்த துண்டு பத்தாதா? யோ மலைச்சாமி, வாயா வெளிய. யாரது இவனா? என்னடா உருவமே மாறி வந்திருக்க? ஊரே மாறி போச்சு, அதான் உருவமும் மாறி போச்சு. கையில் என்ன துண்டு? இது சாதாரண துண்டு இல்ல, எங்க தலைவர் செந்தூர பாண்டியோட துண்டு.
அடா அறிவு என்ன விசேஷம் ஹலோ சுந்தரலிங்கம் எப்படியா இருக்க ஏ பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா வாடா போடா கூப்பிடாம இருந்தனே அது வரைக்கும் சந்தோஷப்படு பாத்தியா 10 मुरगे வீட்டு பத்திரம் முருகேச கைக்கு போய் சேந்தாகணும் இல்ல துண்டு வராது தலையோட அருவா தான் வரும் அருவா வந்தா காளிமுத்து கதி தான் தலையிலாத முண்டமா வீதியில அலைவே ஜாக்கிரதை வர என்ன மைனரே இப்படி மிரட்டிட்டு போறானுங்க கவலைப்படாத நீ உன் பத்திரத்தை திருப்பி கொடுக்கணும் எல்லாம் நான் பாத்துக்கறேன் ஏதே தலை போனதுக்கு அப்புறம் முண்டதையா வணக்கம்ங்கயா ஓ மலச்சாமி ஐயா இந்தாங்கயா முருகேசனோட வீட்டு பத்திரம் நான் தெரியாம செஞ்சிட்டேங்கயா என்ன மன்னிச்சிருங்க இனிமேலாவது ஏழைங்களையும் ஏமாந்தவங்களையும் வயித்துல அடிக்காம இருங்கயா சரி நீங்க போங்க வரங்கயா அண்ணே இந்த பத்திரத்தை கொண்டு போய் முருகேச கிட்ட கொடுத்துருங்க சரி தம்பி சின்ன பண்ண வீட்டுக்கு போனியா இதோ கல்யாணம் முடிஞ்சு வரங்க வணக்கம்யா வணக்கம் உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு அர்க்கானி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கயா நல்லா இருக்கு நல்லா இருக்கு வணக்கம்ங்க வணக்கம் ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றீங்க அண்ணா பாதிக்கப்பட்ட எனக்கு ஒரு நியாயம் சொல்ல மாட்டீங்களா உனக்கு என்னமா பிரச்சனை? நான் உங்க தம்பி மேல உயிரையே வெச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியல. அதுக்காக நான் இவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் மௌனமாவே இருக்கீங்க? நீங்க வந்த பிறகாவது எங்க சேர்த்து வைப்பீங்கன்னு நம்பிக்கையோட இருந்தோம். இப்போ அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. அம்மா நான் பழைய சிந்துர பாண்டியா இருந்திருந்தா விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே உங்க கல்யாணத்தை நடத்திருப்பேன் ஆனா இன்னைக்கு நல்லது கெட்டதுக்கு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு இந்த ஊர் எனக்கு மரியாதையை கொடுத்திருக்கு அந்த மரியாதையை சுயநலத்துக்காக பயன்படுத்த கூடாதுன்னு நான் இத்தனை நாள் மௌனமா இருந்தேன் இப்போ நீ வீட்டுக்கு போ நாளைக்கு காலையில முறப்படி உங்க அண்ணன் கிட்ட வந்து உன்ன பொண்ணு கேக்குறேன் சந்தோஷமா நான்
சின்ன சேதி சொல்லி வந்தது ஜாதி மல்லி ஆனமல காத்தடிக்கும் தலைவரே, வழக்கமா துண்டு தான் வரும், நீங்களே நேர்ல வந்துட்டீங்க, அதுவும் தேங்காய் பழத்தட்டோட, ஏதாவது வேண்டதுல? தம்பி, ஏதோ சின்னஞ்சிறுசுக ஆசைப்பட்டுடுச்சுங்க, அதுகளோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுதான் எத்தவங்களுக்கு அழகு. ஆமா பொன்னம்பளம், பழைய பகையை மறந்துரு, பாக்குவத்திலையும் மாத்திக்கிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்படிங்களா, வச்சுக்கலாமே. நாங்க முறப்படி பொண்ணு கேட்டு வந்தோம், நீ முறதவரி நடந்துகிட்ட, உனக்கு இன்னைக்கு சாயந்திரம் வரைக்கும் டைம் தர, அதுக்குள்ள நீயா உன் தங்கச்சி எங்க விட்டு மருமகளை அனுப்பி வைக்க சம்மதிக்கிற? இல்ல ஆயிரம் தலைங்க உருண்டாலும் சரி, நாளைக்கு காலையில உன் தங்கச்சி கடத்துல என் தம்பி தாலி கட்டுவான், இத நடத்தி காட்டல நான் செந்தூர பாண்டியில வாங்க. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் ஐலசா, அத்தி மரம் ஐலசா. ஓ பேபி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மந்து வெட்டிட்டு இருக்கிறோம். ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்போ? பொண்டாட்டி புள்ள பெத்துக்கும் போது எவன் ஒருத்தன் துடிக்கிறானோ அவன் தான் உண்மையான புருஷன், அது எனக்கு புரியுது. ஆனா ஏன் பொண்டாட்டி புள்ள பெத்துக்கும் போது இந்த மைனர் சுந்தரலிங்கம் துடிச்சானே, அது ஏச்சோ? அத நான் சொன்ன அசிங்கமா இருக்குமே. அசிங்கமா இருக்க பரவாயில்ல, சொல்லு. சொல்லணுங்கிற சொல்லு. பொண்டாட்டிக்கு நீ புருஷ இல்லடா, அவந்தே புருஷ, நீ வெறும் பினாமிடா. என்னடா சொன்ன? கட்ட ரொம்ப அங்கே கடிச்சுதா தண்டனக்கு சம்பந்தமே இல்லாம தாளம் போடுறது? இங்க பாரு, அது என்ன தபலாவா? கையில என்னடா இவ்வளவு பெரிய பாறாங்கல வச்சிருக்க? துரோகி, நாய் மாதிரி உன் காலை சுத்தி சுத்தி வந்தனே, என் பொண்டாட்டி மேலே கை வச்சுட்டியடா. வேண்டாம்டா. ஐயோ, அடிச்சுட்டானே, இனிமே எந்திரிக்கிறது சந்தேகம் தான். என்னங்கடா, ஊரை விட்டு ஊர் வந்து கலாட்டா பண்றீங்களா? எதுக்குடா கல்யாணத்தை நிறுத்தணும்? எடுறா வச்சு அருவாள. எனக்கு அருவாள் எடுக்க தெரியும், எடுத்தா என்ன ஆகும்னு உனக்கும் தெரியும். மாப்பிள, யார் இவங்க எல்லாம், எதுக்கு தகராறு பண்ண வந்திருக்காங்க? அது வந்து மாமா, ஒண்ணுல ஒண்ணுல ஐயா, நாங்க அரசம்பட்டில இருந்து வரோம், என் பேரு செந்தூர பாண்டி, என் தம்பியும் பொன்னம்பலம் தங்கச்சியும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அப்படி இருக்க விருப்பமில்லாத அந்த பொண்ணை வடுக்கட்டாயமா இந்த ஊருக்கு தூக்கிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நடத்த முயற்சி பண்றான், இது எந்த விதத்துல நியாயம்? ஏமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க. இந்த ஊர்ல கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த மூக்கடிச்சிட்டியாடா,
வகை வகையா சீர் செஞ்சு வழிய வந்து பொண்ணு கொடுக்கும் போது நான் யோசனை பண்ணிருக்கணும். நான் இப்ப என்ன பேசாம தாலிய கட்ட சொல்லுங்க. தம்பி பாக்கு வெத்தல மாத்தி பரிசம் போட்டாச்சு, மாப்பிளைய மலவழியில வந்து உட்கார்ந்தாச்சு, இப்ப எப்படி தம்பி கல்யாணத்தை நிறுத்த முடியும்? பாக்கு மாத்தினே சுனா மாத்தினு சொல்லிக்கிட்டு இப்ப கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா இல்லையா? கல்யாணத்தை நிறுத்த முடியும் பண்றது பண்ணீங்க. தொலைச்சு விடுவோம், தொலைச்சு வெட்டு குத்துதான் நடக்கும். இத பாருங்க, இது எங்க ரெண்டு பேருடைய சொந்த பிரச்சனை, இத ரெண்டு ஊர் பிரச்சனை ஆக்க வேண்டாம் நினைக்கிறேன். நீங்க சொல்றது நியாயம் தான் தம்பி, இப்ப இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது? ஐயா காதலிச்சதுனால என் தம்பிக்கு உரிமை இருக்கு, பரிசம் போட்டதுனால உங்க பையனுக்கு உறவு இருக்கு, மண்ணும் பொண்ணும் ஒரு வீரனுக்கு சொந்தமாகறதுதான் நம்ம மண்ணோட வழக்கம். அதனாலதான் அந்த காலத்துல பொண்ணுங்க மஞ்சு விரட்டுல மாப்பிளைய தேர்ந்தெடுத்தாங்க. இந்த பிரச்சனைக்காக ரெண்டு ஊரும் மோதிக்க வேண்டாம். உங்க மகனும் என் தம்பியும் மோதட்டும், இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவன் அந்த பொண்ணு கிடத்துல தாலி கட்டட்டும். சரி தம்பி, அப்படியே செய்வோம். தம்பி நீங்க முடிவு செய்த மாதிரியே ரெண்டு பேர்த்துல யார் இந்த தாலி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. விஜய் நீ காதலிச்சது பெருசு இல்ல, இந்த போட்டியில ஜெயிச்சு புது மாப்பிளையா நம்ம ஊருக்கு வா. நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா அவன் தலைய சீவிட்டு தாலியை கையில எடுக்கிறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. விளையாடுறா விளையாடுடா, உட்காருங்க மாமா.
நாளைக்கு காலையில நம்ம ஊர்ல இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். உன்னால முடிஞ்சா நிறுத்தி பார். தலைவர் உள்ளூர்ல கல்யாணம் நடத்த முடியாம தான வெளியூருக்கு வந்தா இங்க வந்து நம்ம நிலைமை இப்படி ஆகணுமா செந்தூர் பாண்டி வேற உங்க தங்கச்சி கூட்டிட்டு போறா இனிமே என்ன பண்ண போறீங்க தலைவர் நிறுத்துறடா இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்ற அம்மா மீனா டவுன் கூட்டிட்டு போய் மீனாவுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்து கொடு சரிண்ணா ஆமாடா இந்த ஊர்க்கண்ணே படுற மாதிரி உன் கல்யாணத்தை உங்க அண்ணா நடத்த போறான் இத பாரு ஏ மருமக கல்யாண புடவ மாதிரி இந்த ஊர்ல ஒருத்தி கூட கட்டிருக்க கூடாது பாடி நீ போய் ஐயருக்கு சொல்லிட்டு வந்துருப்ப அப்பா என் கல்யாணத்துக்கு இந்த ஐயருக்கு எல்லாம் யாரும் தேவையில்லை நீங்களும் அம்மாவும் தாலி எடுத்து கொடுக்குறீங்க நான் மீனா கழுத்துல கட்டுறேன் என்னடா இப்படி சொல்ற ஏன் தம்பியாச்சு அப்படிதான் சொல்லுவான் விஜய் நேரமாச்சு கிளம்புங்க அம்மா கிளம்புங்க போங்க 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 அப்பா மண்டபத்துக்கு போய் கல்யாண வலை எல்லாம் கவனிச்சிட்டு வந்துற சரிப்பா போ 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 என்னமா இத்தனை படம் எடுத்து போட்டுருக்க ஒண்ணு கூட பிடிக்கலையா இருங்கய்யா அவசரப்படுறீங்களே என் பிள்ளைக்கு கல்யாணம் ஐயா என் மருமக நேரத்துக்கு ஏத்த மாதிரி நான் தேட வேண்டாம் பொம்பளைகள மட்டும் திருப்தி படுத்தவே முடியாதுயா என்னத்தை திருப்தி படுத்த முடியாது இப்படி எல்லாம் பேசினா அவன் வேற கடைக்கு போயிடுவான் ஐயோ வேணாங்க இங்கே இருக்க அதென்ன மேலே மேலே அது எடுங்க ஆ இந்த பாரு இது என்ன ஒளிச்சு வச்சிட்டீங்களா இல்லம்மா எங்க பாப்போ இதெல்லாம் கருக நிறைய இருக்கு ஏரா சாத்தி ரொம்ப அழகா இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கய்யா உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாதிரிமா அப்புறம் என்ன இதையே எடுத்துருவோம் இதையே கொடுத்துருங்க ஐயா அப்ப ராசா போவோமா கொஞ்சம் இருங்கம்மா அம்மா இது நல்லா இருக்கா பாருங்க எதுக்குப்பா இது உங்களுக்கு தான் எனக்கா எனக்கு எதுக்குப்பா இந்த அவசரத்துல வேண்டாம் அட ஏன் கல்யாணத்துக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் மஞ்சள் கலர் உங்களுக்கு மங்களகரமா இருக்கும் இத கட்டிக்கிட்டு போனீங்கன்னா அப்பா பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துறார் பாண்டி கல்யாண மண்டபத்துக்கு போனியே மனவரை எல்லாம் ரெடி பண்ணிட்டியா என்ன டவுனுக்கு போன உங்க ஆத்தாளும் தம்பி இன்னும் வரல மண்டபத்துல சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீல்ல என்ன பாண்டி நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க நீ பேச அம்மாடி ஒரு பொண்ணுக்கு சொத்து சொகம் எல்லாமே அவளோட பூவும் பொட்டுந்தாம்மா அவ சுமங்கலியா கடைசி வரைக்கும் வாழ்றதுதான் பெரிய கொடுப்புன ஐயா நிறைஞ்ச மனசோட குங்குமம் கொடுங்க நான் எவ்வளவோ சொல்லி கேட்காம உன் மூத்த புள்ள தம்பி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் என் தங்கச்சிக்கு நான் சீதனம் கொடுக்க வேண்டாம் அதான் இது அத்தா நாளைக்கு காலையில இந்த தாலி உன் கழுத்துல ஏற போகுது என் மகன் செந்தூர பாண்டி போட்ட சபதம் ஜெயிக்க போகுது வீட்டுல யாராவது செத்துட்டா அந்த வீட்டுல ஒரு வருஷத்துக்கு எந்த நல்ல காரியமும் நடக்காது பெருசு தெரியுமில்ல கல்யாண வீட்ட எழவு வீடா மாத்திட்டு போறேன் இப்ப உன் புள்ள உனக்கு கருமாதி பண்றானா தம்பிக்கு கல்யாணம் பண்றானான்னு நடராஜ் தலைவர நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துறேன் எல்லாத்தையும் பாத்துக்க சரி தலைவர அட நான் போயிட்டு வந்துறேன் சரி தம்பி அப்பா 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 எப்படி கல்யாணம் நடக்கும் பண்ணிட்டு போயிட்டாப்பா இந்த கல்யாணம் நடக்கணும் நிச்சயமா நடக்கணும் எப்படிப்பா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது உங்க அம்மா சுமங்கலியா இருந்து
இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதான் பையனுடைய கடைசி ஆசை. பாட்டி, என் மருமக கழுத்துல தாலி ஏறதுக்கு அப்புறம்தான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. மகாலட்சுமி மாதிரி வர்றாங்க.
யாராவது கல்யாணம் காச்சினா உங்க அப்பா கூட சோடியா தான் போவேன் அவர் இல்லாம நான் எங்கேயும் போனது இல்ல சீக்கிரம் கூட்டிட்டு வந்திருப்பா வாங்க கலப்பா இருக்குன்னுதாம் வண்டியில இருக்காரு இல்ல சொல்லு அவருக்கு என்னாச்சு சொல்லுடா அவருக்கு என்னாச்சு என்னாச்சு அவருக்கு என்னடா அழுகுற என்னடா அழுகுற ஐயோ என்னங்க 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 போயிட்டீங்களா என்ன விட்டுட்டே போயிட்டீங்களா ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே எப்பா பாண்டி பாண்டி என்னப்பா எப்படிப்பா உங்க வீட்ல கல்யாணம் நடக்குதா கருமாதி நடக்குதான்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணம்பள அப்பாவை கொன்னுட்டாமா ஐயோ உங்களை இந்த நிலைமையில வீட்டுல வச்சுக்கிட்டா நான் சீனி சிங்காரிச்சுக்கிட்டே ஐயோ என்ன பூவாட்ட வச்சுக்குவீங்களே இப்படி பசுக்கிட்டு போயிட்டீங்களே இனிமே எனக்கு எதுக்கு இந்த அலங்காரம் எல்லாம் பூவ எதுக்கு பொட்ட எதுக்கு இந்த தாலி எதுக்கு அப்பா உசுறு போகும்போது என்கிட்ட என்ன சத்தியம் வாங்கினார் தெரியுமா என்னப்பா நீங்க சுமங்கலியா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுங்கிறதா அப்பாவோட கடைசி ஆசை என் மருமக கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு சொல்லிட்டாங்க என்ன சொன்னாருன்னு சொன்ன என் மருமக கழுத்துல தாலி ஏறின பிறகுதான்
உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு சொன்னாரு. ஐயா, நீங்க உசுரோட இருக்கும் போதும் உங்க சொல்லுக்கு மறு சொல்ல சொன்னதெல்லாம் உங்க மறதாயி. இனிமே சொல்ல மாட்டாயா? உங்க ஆசைப்படியே நான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், நடத்தி வைக்கிறேன். தம்பி, அப்பாவ தூக்குப்பா. மிஸ்டர் பாண்டி, நீங்க உங்க அப்பாவை கொலை பண்ணதா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. தவறான தகவல் கிடைச்சு வந்திருக்கீங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், அவங்ககிட்ட என்ன பேச்சு? பஞ்சாயத்துல இருந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு, அரெஸ்ட் பண்ணுங்க. முதல்ல இவனை கைது பண்ணி வேன்ல ஏத்தி இன்ஸ்பெக்டர். வேண்டாம் இன்ஸ்பெக்டர், என் தம்பி கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. ஐ அம் சாரி, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்டேஷன் நட. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அரெஸ்ட் பண்ணியா? போலீஸ் எல்லாரையும் வேன்ல போய் இறச்சிடு, இல்ல உன் தலை செதறிடும். ஏற சொல்றா? யோ இன்ஸ்பெக்டர், எல்லாரும் வேன்ல ஏறுங்க. ஏறி தொலைங்கயா. ஏ நடராஜ், எல்லாத்தையும் வேன்ல ஏத்து. எந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எங்க அப்பாவை கொன்னியோ அந்த கல்யாணம் இப்போ உன் கண்ணு முன்னாலே நடக்க போகுது. விஜய், தாலி கட்டு.
உயிரோடுங்க புள்ள இல்லாம தவிப்பாங்க பாண்டி இவனை உயிரோட விடாத உயிரோட விடாத ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டேன் இனிமே நான் சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன் விஜய் அம்மாவை நீதாண்ட நல்லபடியா பாத்துக்கணும் தைரியமா இரு